Welcome to Match Explain. துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியமில் நடைபெற்ற கிங்ஸ் லெவன் பஞ்சாப் பாசஸ் ஆர்சிபி ஆறாவது லீக் ஆட்டத்தில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி தொண்ணூத்தி ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது டாஸ் வின் பண்ண ஆர்சிபி பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க முதல் ஏழு ஓவரில் அகர்வால் இருபத்தி ரன்கள் எடுத்த நிலையில் ஜகலின் சுழல் பந்தில் அவுட் ஆனார் அவரை தொடர்ந்து களமிறங்கிய நிக்கலஸ் புரான் பதினேழு ரன்களில் அவுட் ஆகி சென்றார் அடுத்து களமிறங்கிய மேக்ஸ்வெல்லும் ஐந்து ரன்களில் தனது விக்கெட்டை பறி கொடுத்தார் ஒரு பக்கத்தில் சரசர வென்று விக்கெட்டுகள் சரிந்தாலும் கூட பஞ்சாப் அணியின் கேப்டன் கே எல் ராகுல் தனித்து நின்று தனது அபாரமான ஆட்டத்தின் மூலம் முதல் சதத்தை பதிவு செய்தார் ஆர்சிபி அணியின் சிவம்

காற்றலின் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார் ஏழாவது ஓவர் இறுதியில் இருபது ரன்னில் ஆரன் ஃபெஞ்ச் போல்டானார் அடுத்த ஓவரிலேயே ஆர்சிபியின் ஸ்டார் பேட்ஸ்மேன் ஏபிடி வில்லியர்ஸ் அஸ்வின் பந்தில் விக்கெட்டை இழந்தார் அடுத்து களமிறங்கிய வாஷிங்டன் சுந்தர் இருபத்தி ஏழு பந்துகளில் முப்பது ரன்களிலும் சிவம் டூபே பனிரெண்டு ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் உமேஷ் யாதவ் ஷைனி ஸ்டெயின் சகல் என்று அடுத்தடுத்து ஒற்றை இலக்கு ரன்களில் ஆட்டமிழக்க கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி தொண்ணூத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் ஆர்சிபியை எளிதாக வெற்றி பெற்றது முருகன் அஸ்வின் தனது முதல் போட்டியிலேயே மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் ரவியும் தனது பங்கிற்கு மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் சமி மேக்ஸ்வெல் தலா ஒரு விக்கெட்டுகளையும் காற்றால் இரண்டு விக்கெட்டுகளையும் எடுத்து கிங்ஸ் எலவன் பஞ்சாப் அணியை வெற்றி பெற வைத்தன இந்த சீசனில் அதிக ரன்களை எடுத்து ஆரஞ்சு கேப்பினை கே எல் ராகுலும் அதிக விக்கெட்டுகளை எடுத்து பர்பிள் கேப்பை சமியும் கைப்பற்றினாங்க முன்னாடி அனலைஸ் பண்ண மாதிரி பேட்டிங்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணி பவுலர்ஸுக்கு எதிராக விளையாண்ட டீம் தான் வெற்றி பெற்றுச்சு அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் அழைச்சிருங்க தேங்க்யூ